காதலுங்கிறது ஏதோ வயசுக்கு வந்த ஒரு ஆணும் வயசுக்கு வந்த பொண்ணும் பருவப்ப சிக்கி போடுற தீனின்னு எங்க அப்பா நினைக்கிறார். வயசானவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நம்ம காதல் அப்படி இல்ல, அதுக்கு நேர்மாறானதுன்னு நாம ப்ரூவ் பண்ணலாம். கரெக்ட். இப்ப என்ன பண்ணுங்கற சொல்லு, பண்ணிடுவோம். நம்பர் 1, நீங்க என்ன தொடக்கூடாது. அதான் ஏற்கனவே அமூல்ல இருக்கே. நம்பர் 2, நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை நாள் ஆனாலும் அத்தனை நாள் நீங்க எனக்காக காத்திருக்கணும். எவ்வளவு வருஷம்? ஒரு 40-50 வருஷம் காத்திருக்க வேண்டி வருமா? மேபி. நம்பர் 3, எங்க அப்பாவும் அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிச்சு 4 அட்சதை எடுத்து நம்ம தலையில போட்டு ஆசீர்வாதம் பண்றப்பதான் நமக்கு கல்யாணம். நோ 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 நோ, இந்த கண்டிஷனுக்கு மாத்திரம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்மா. ஜேம்ஸ், யா, உங்க அப்பா அம்மா சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம கல்யாணம்னு சொல்றியே. உனக்கு உங்க அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் எங்க அம்மா அப்பா அவ்வளவு முக்கியமா. அவங்களும் மனப்பூர்வமா சம்மதம் தந்த அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கும். பெற்றவங்க வயிறு எறிகிற காதல்ல எனக்கும் ஒப்புதல் இல்லம்மா. லவ் பண்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, அதே மாதிரி பெரியவங்களை சம்மதிக்க வைக்கிற கடமையும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. என்ன, எனக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வயசார வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும், அவ்வளவுதானே? காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. அக்கா, என்ன அங்க பொண்ணு பார்க்க வராங்க, நீ இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கியா? இத பாரு, நாங்க வந்து அனாவசியமா பிரச்சனை வரும். இவன் யாருன்னு கேட்பாங்க, உனக்கு அக்கான்னு சொல்லணும். இவளுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு கேட்பாங்க, அப்பாவால பதில் சொல்ல முடியாது, மழுப்படும். என்னால இதுக்கு அப்பாவுக்கு கஷ்டம், அதான் அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, அவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க, போ, நீ போ. ஏய், நல்ல பாட்டா பாடணும்டி, சித்திர மாதிரி பாடணும், மாப்பிள்ள பையன் ஓடி போற மாதிரி பாடிடாத. எனக்கு உங்க பொண்ணையும் பிடிச்சிருக்கு, அவ பாடின பாட்டையும் பிடிச்சிருக்கு. நான் பத்திரிகைகளுக்கு கதை எழுதுவேன், கவிதை நாவல்களையும் எழுதுவேன். ஊருக்கு உபதேசம் பண்ண மட்டும் போதுமா? அதை நடைமுறையில காட்ட வேண்டாமா? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், எங்க சொத்து பூரா அவனுக்கு தான். அதனால உங்க பொண்ணு கட்டின புடவையோட வந்தா கூட கூட்டிட்டு போக நான் தயாரா இருக்கேன். தம்பி உட்காருப்பா. ரொம்ப சூட்டியான பையன். அம்மாவும் பேர் என்ன? நாராயண. அப்படியா? உங்க அப்பாக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணா? பையன் பொண்ணு ரெண்டு. அதான்ப்பா கேட்டேன், ஒரு பையன் ஒரு பொண்ணா? அதத்தானே சொன்னேன், பையன் பொண்ணு ரெண்டு. அது இல்லப்பா, மொத்தம் ரெண்டு பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன், அதானே? மொத்தம் ரெண்டு பொண்ணு பையன். அட பாப்பா, உன் தமிழே எனக்கு புரியல. அட போனது, என் தமிழ் நீங்க தான் புரிஞ்சுக்கல. கோமதி, 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 ஏங்க இப்படி ஓடி வரீங்க? கோமதி, கோமதி, நம்ம ராயல் ஓட்டர் ராஜாமணியும் அவர் பொண்டாட்டியும் திருவத்தியூர்ல ஒரு சின்ன நர்சிங் ஹோம்ல பார்த்தேன். அதுக்கு நீங்க ஏன் இப்படி ஓடி வரீங்க? சொல்றத கேளு. என்ன பார்த்த உடனே ராஜாமணியும் பொண்டாட்டியும் பேய் முழி முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்? முதல்ல அதானே எனக்கு புரியல. நான் அப்படி முதல்ல நோட்டை விட்டுட்டு என்னையா ராஜாமணி இவ்வளவு தூரம் பேய் மொழி மாறி திருட்டு மொழி முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ சொல்றா மென்னு முழுங்கிட்டு என் பொண்ணுக்கு வயத்துல அப்பென்டிசிட்டிஸ். ஐயோ பாவம். என்ன என்ன பாவம்? உன்ன மாதிரி இழிச்சவா எங்க நாட்டுல நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பொய்யையும் புரட்டையும் சொல்லிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு கிடக்காங்க. நான் விட்டுருவேனா ராஜாமணிய? விடலையே. ஏயா ராஜாமணி, அப்பென்டிசிட்டிஸ் ஆபரேஷனுங்கிறது வயத்துல குடல்ல செய்யற ஒரு சின்ன ஆபரேஷன். பாலவாக்கத்தில் இருக்கிற நீங்க அதை திருவாரூரில் பண்ணிருக்கணும். வேண்டாம், அடையாறுல பண்ணிருக்கலாம். மயிலாப்பூர், மாம்பழம், எழும்பூர், திருவல்லிக்கேணி இங்க இருக்கிற நல்ல நல்ல நரசிங்கோமெல்லாம் விட்டுட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி, ஜெனரல் ஆஸ்பத்திரி, ஸ்டான்லி ஆஸ்பத்திரின்னு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் விட்டுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த திருவத்தியூர் டப்பா நரசிங்கோமுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். அரண்டு போயிட்டா ராஜாமணி. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிடுச்சு. விடுவேனே, இதுதான் சமயம்னு பார்த்து விஷயத்தை கூட ஆய் கூடாயின்னு கூடாஞ்சேன்.
அஞ்சாறு மாசமா கல்யாணத்துக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவ மூத்த பொண்ணு வரகதம், அவளுக்கு வயத்துல 2 மாசமா. ஐயோ, கல்யாணம் ஆகாமலேயே கர்ப்பங்கிறது காரித்துப்புற விஷயம் இல்லையா? அதான் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம பாலவாக்கத்துல இருந்து குடும்பத்தோட திருவத்தியூர் போயிருக்காங்க. நீ சொல்றது அத்தனை எனக்கு புரியுது, ஆனா நீ என்னையும் புரிஞ்சுக்க. சுட்டா அப்பளம், வத்த குழம்பு, நீர்மோர், எலுமிச்சங்கா போருகா, இது கூட கிடைக்காம நாங்க வாழ்க்கையில எத்தனை நாள் போராடி இருக்கோம் தெரியுமா? முந்தின நாள் படுக்க போறப்ப கூட அடுத்த நாள் காலையில சோத்துக்கு என்ன வழியன்னு தெரியாம தான் எங்க அப்பா எங்க அம்மா பல நாள் தூங்கினாங்க. சாரி, தூங்க முயற்சி பண்ணாங்க. மானத்தை மறைக்கதான் பாவாடை சட்டை தாவணி எல்லாம். ஆனா எந்த சமயத்துல ஒட்டு போட்ட இடத்துல கிழிஞ்சு போயிடுமோன்னு பயந்து பயந்து எத்தனை நாள் நான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு உனக்கே தெரியும். ஏன்னா நீ என் கிளாஸ்மேட். வாழ்க்கையில வசதி இருக்கிறவங்க தான் கொள்கைகளோட வாழ முடியும். வறுமைன்னு ஒண்ணு இடையில பூந்துட்டா கொள்கைகள் எல்லாம் தூள் தூள் ஆயிடும். ஏண்டி, அதுக்காக கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் நீ அமெரிக்காவில இருக்கும்போது அவங்க பொண்டாட்டி, இந்தியாவில இருக்கும்போது நான் பொண்டாட்டி, அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு, எனக்கு இல்ல. 365 நாள் பொண்டாட்டியா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா 182 நாள் தான் பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதிட்டா. மீனா, படிக்கும்போது எவ்வளவு குழந்தையா இருந்தம்மா நீ, வறுமை கத்து கொடுத்த பாடவும்மா. இப்ப எங்க அப்பா அம்மா எவ்வளவு நிம்மதியா சாப்பிட்டு தூங்குறாங்க தெரியுமா? அது போது எனக்கு நான் கருத்தை விக்கல. ஒரே இடத்துல மொத்தமா அடகு வச்சிருக்க. இனிமே அதை மீட்க முடியாது. மீட்கணும்னு நான் விரும்பல. நான் சாக போறேன், நீ சிரிக்கிறியோ? தூக்குல தொங்க தெரியாதவ தற்கொலை பண்ணி காசுப்பட்டா சிரிக்காம வேற என்ன செய்ய முடியும்? நீ ஏன் சொல்ல மாட்ட? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல வேலையில இருக்கிற எங்க அக்காவோட காதலையே எங்க அப்பா ஒத்துக்கல. நான் சாதாரண +2 ஃபெயிலு, வேலை வெட்டியும் இல்ல. என்னோட காதலை எங்க அப்பா எப்படி ஒத்துக்குவார்? காதல் விஷயத்துல பயப்பட வேண்டியது பொம்பளைதான். பாரு, நான் பயப்படுறேனா? உனக்கு என்ன, உங்க அப்பா எது சொன்னாலும் சரிம்பாரு. ஆனா எங்க அப்பா கழுதைக்கு 4 காலன்னு கரெக்டா சொன்னாலும் கூட ஏன்டா அந்த ஒத்த வாழை விட்டான்னு அடிப்பாரு தெரியுமா? சீ, பொலம்பாத. ஒரு லவ் மேரேஜ, அரேஞ்ச் மேரேஜ நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்றேன் ஏ சார், இந்த பொண்ணு ஜாதகம் உங்க பையன் ஜாதகத்தோட பொருந்திருக்கா பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய மனுஷ உங்க அப்பா கிட்ட என் ஜாதகத்தோட போய் கேட்டா? சூப்பர் ஐடியா. யோ, நீ குடிக்கிற கலர் என்னது? ஆனா தொண்டை ஒண்ணுது, பார்த்து குடி. பக்குன்னு தொண்டையில வேற வழியா போயிடுச்சுன்னா போலீஸ் கிலீஸ்ன்னு நான் தான் அலைய வேண்டியிருக்கும். வெயில். இதுவரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன், ஒன்ன கூட விட்டதில்ல. எல்லாரும் நடவண்டி தள்ளித்தானே நடக்க பழகுவாங்க, என் பொண்ணு மாருதிக்கார தள்ளியே நடக்க பழகிக்கிட்டா. பட் ஒரு சின்ன சிசு எப்படி மாருதிக்கார தள்ளும்னு கேணத்தனமா கேள்வி கேட்ட எனக்கு கெட்ட கோபம் வரும். ஐயா, நான் ஒன்னும் கேட்கவே இல்லையே. இப்படி எல்லாம் எங்க பொண்ணை நாங்க வளர்த்திருக்கிறோம், ஆனா இவ காலனா போறாத இந்த பையனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. இட்ஸ் ஆல் ரைட், இவ இஷ்டத்துக்கு குறுக்க நிக்க நாங்க விரும்பல. பட் இவ அப்பாவுக்கு லவ் மேரேஜ் நான் கட்டோட பிடிக்காதான், அதனால இந்த லவ் மேரேஜ அரேஞ்சு மேரேஜ் ஆக்க வேண்டிய பொறுப்பு உமாவுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாத அளவுக்கு, அதாவது ஜாதகமே பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணிட்டான்னு அரச பரசல காதல் விழுந்தது. சரி, தொலைகட்டும். பையனுக்கு சூப்பரா ஒரு இடம் பிடிச்சேன். நம்ம மதத்திலேயே ஓஹோன்னு பணக்காரங்க, ஒரே பொண்ணு, எக்கச்சக்கமான சொத்து,
கல்யாணம் கண்டி ஆயிட்டா பையனுடைய எதிர்காலமே அவங்க கையில வச்சுக்கோங்களேன். எதுக்கும் நீங்க வேணா போட்டோ ஒரு முறை பாக்குறீங்களா? ஐயோ, இந்த தடித்தாண்டவராயனுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா? இந்த பொண்ணோட அப்பா அம்மா தெரிஞ்சே இவளை கொண்டு போய் பாழும் நிலத்துல தள்ளுறாங்களே. என்னால எந்த முடிவு எடுக்க முடியாது. அண்ணனை கேட்டு சொல்றேன். சரி மிஸ் மீனா. ஒண்ணும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு உமா ஒரு வாரமா வேலைக்கு வரலையே, ஏன்னு தெரியுமான்னு விசாரிக்கலாம் வேண்டாம். ஏன் ஃப்ரெண்டா? ஏன் ஃப்ரெண்டு ஏன் வேலைக்கு வரலன்னு எனக்கு தெரியும், அது உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? இல்ல, எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம், சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு. காதுல பூசுத்தாதீங்க சார், உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஒரு அக்காவோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உடம்பு கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ உங்களைதான் ரொம்ப நம்பியிருக்கா. கைவிட்டுறாதீங்க சார்.